ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தர் ராய்ஸ் ட்ராவல். நம்ம வந்து இப்போது காஷ்மீரில் இருக்குங்க. காஷ்மீரில் வந்து சோம்மார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. சோம்மார்க்கில் நம்ம இதான் பரம்பரிய இடம். சோம்மார்க்கில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் தங்கியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தால் நம்ம வந்து சென்னையிலேருந்து டெல்லி வந்தோங்க. டெல்லியில் ட்ரெயினில் வந்தோம். ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே டெல்லியில் கொஞ்சம் இடம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நேராக ஃப்ளைட்டில் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டாங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து ரொம்ப பனிப்பொழிவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, சரி வந்துட்டோம். நம்ம எப்படினா அந்த வீடியோ எடுக்கணும்னு தான் நான் வந்துட்டேன். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே ஐஸாக தான் இருக்குது. நம்ம தங்கின இடம் இது. நம்ம தங்கின ஹோட்டல் பேர் இந்த அந்த ஹோட்டல் பாருங்கள், தங்கின ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் தங்கணும். இது வந்து ஒரு ஆறுக்குது, ஆற்று உரங்குது. ரொம்ப நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப ஆனால் குளிர் தாங்கலை, அந்தளவுக்கு குளிருது. எல்லாம் -4-5 அப்படி தான் போயிருக்குது. எங்கள் இப்போது எப்படி இருப்பாருங்க, பேக்கில் எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த பனி, எல்லா வீடு எல்லாமே ஃபுல்லாக அந்த ஹோட்டல் கட்ட எல்லா மேலேயும் பனி படிஞ்சிருக்கு. வந்தால் பாருங்கள் இங்கே. ஆனால் இங்கே வந்து செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகுது, காஸ்ட்லியாக தான் ஆகுது செலவு. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே சங்கம் வச்சுருக்காங்க. அந்த நம்ம குதிரையில் போனாலும் சரி தான், சோம்நாத்லேயும் சரி, அதே மாதிரி வந்து நம்ம குல்மார்க்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் நம்ம இங்கே வந்து ஸ்ரீநகர்ல ஒரு காரில் போயிடுறோம். ஒரு காரில் போயிட்டு அங்கேருந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒருத்தர் ட்ராப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து அவங்க தான் எட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதனால் வந்து நிறைய இங்கேருந்து காருக்கு ஒரு வாடகை, திரும்ப அங்கேருந்து ஒரு இங்கே வந்து ஒரு 5000 வாடகை, அங்கேருந்து ஒரு 2000-3000 வாடகை அப்படி தரந்துருக்குது. அதே மாதிரி வந்து சோம்நாத் வந்தோம். சோம்நாத்தில் அதே மாதிரி தான், இங்கேருந்து ஒரு வாடகை பற்றி கார் போனோம், அங்கேருந்து ஒரு வண்டி சுற்றி பார்க்கணும், இல்லை அங்கேருந்து குதிரையில் போனோம். அது மாதிரி அதே மாதிரி வந்து நிறைய சாப்பாடு சொல்கிறோம், ரொம்ப ஆகுது. எல்லா இடத்துலையும் ஒரு பிரியாணி வாங்கினா கூட, ஒரு சிக்கன் பிரியாணியோட 300-400, மட்டன் பிரியாணி 500 அந்த மாதிரி ஆகுது. செலவு நிறைய ஆகுது. இங்கே வந்தால் வாங்க, நம்ம அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க, எல்லாமே வாங்க போகலாம். பார்த்துங்க
உட்காரத்துல ஊஞ்சல்லாம் இருக்குது, சும்மா உட்காந்து ஆடுற மாதிரி அப்படி இருக்குது. அப்படியே காட்டுறேன். இங்கே ஹோட்டலில் வெளியவே சின்ன கார்டன் மாதிரி இருக்குங்க. இப்போ அங்கே ஊஞ்சல் இருக்குது, அந்த ஊஞ்சலாக சும்மா உட்காந்து நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி டைம் பாஸ் பண்ணுறேன். காலையில் இது ஃபஸ்ட்டு போன வீடியோ வந்து நைட்டில் எடுத்து காமிச்சேன். இது காலையில் இருந்தோடனே விடியாலையில் ஒரு மணி ஒரு 9 மணி இருக்கும், 8-9 மணி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சூரிய வெளிச்சம் இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு, சூரிய வெளிச்சம். இது வந்து இப்போது பனிக்காலம் இருக்கும், இந்த இடத்துல ஃபுல்லாக ஐஸ் மூடி இருக்கு. இது ஜூன் ஜூலையில் வந்து நல்லா இங்கே நிறைய செடி மாதிரி பூ நிறைய எல்லாம் வரும், நிறைய பூச்செடிலாம் இருக்கும், ரோஜா பூச்செடி இது மாதிரி நிறைய செடிங்க வரும்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் எங்கெல்லாம் ஃபேமிலியாக தான் வந்தோங்க, வீட்டில் எல்லாமே எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்தோம். 5 பேர் வந்தோம் மொத்தம் நாங்கள். இவங்க எங்கள் ஒய்ஃபு, அவங்களும் கூட வந்தாங்க. காஷ்மீர் பார்க்கணும் அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, அதனால் சரிங்கிட்டுன்னு வந்தேன். எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். இப்போ காஷ்மீர் வரலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லாயிருக்கு, வந்து பார்க்கலாம், எல்லாமே வரலாம். இன்றைக்கி பால்காம் போகிறதுக்கோசம் காலையில் கிளம்புறேங்க, சைட் சீன் பார்க்குறதுக்கு. இந்த வண்டி வரல, கார் வரல, அதை வெயிட் பண்ணிடுறேன். எல்லாம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க, டூரிஸ்ட்டாக அந்த எல்லாம் இங்கே ஹோட்டலில் பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் தங்கியிருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய தமிழ் யாரும் வரல, எல்லாம் இந்திக்காரங்க அது மாதிரி மலையாளிஸ் வந்துக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க.
பால்காம் போகிறதுக்கு கார் வந்துச்சுங்க. பால்காம் கிளம்பி போகிறோம். இந்த கார் தான் நம்ம காஷ்மீர் பூரா சுற்றி காட்டின காரு. நம்ம ட்ராவல்ஸில் இந்த கார் தான் நம்ம கொடுத்தாங்க. பாருங்கள் கார் வந்து கொஞ்ச நேரம் நின்றுது, அதுக்குள்ளே பாருங்கள் கார் மேலாம் ஃபுல்லாக அப்படியே அந்த பனி அப்படியே உறைஞ்சிருக்கு பாருங்கள். அவர் தான் நம்ம டிரைவரு, வண்டி டிரைவரு. இது ஏன் திரும்ப திரும்ப காட்டுறோம் அந்த இடத்த உங்களுக்கு நல்லாயிருக்கு, அதனால தான் திருப்பி திருப்பி அந்த இடத்தையே காமிச்சுருக்கிறேன் சுற்றி சுற்றி. அது தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா வந்து நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம ஊரில் இது மாதிரி இல்லை, சரி இங்கே இருக்குன்னு தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் காமிச்சுருக்கிறேன் பாருங்கள். வாங்க போகலாம் அப்படியே, எல்லாம் பால்காம் போகலாம். அப்படியே பால்காம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாம், அப்படியே போகலாம் வாங்க. இந்த வீடியோ இதே முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நான் போகிற வீடியோ வருங்க.